போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு ஃபீடிங் சக்சஸ் அகாடமியின் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் பாடத்தில் இலக்கண பகுதி, எழுத்து சொல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். முதல் பாடம் வந்து இந்த பாடத்தோட முடிவடைகிறதுனால இது கீழே எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸும் நிறையா இருக்குது, அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் இலக்கண பகுதியில் தான் மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஓகேவா? அதனால் இதில் இலக்கண பகுதியை உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பாடத்தில் பாருங்கள், மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து பற்றி சொல்ல வராங்க. எழுத்து அப்படின்னு சொல்லும்போது உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியழுகுரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகத குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பு எழுத்துக்களாகும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன எடுத்தவொடனே சார்பு எழுத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடத்தை அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம். ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் இரு வகைப்படும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. என்ன இரு வகைனா, ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள்பாங்க, இன்னொன்று சார்பு எழுத்துக்கள்பாங்க. சார்பு எழுத்துக்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து அப்படின்னா என்ன, முதல் எழுத்து மொத்தம் 30, அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து 30 அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல் எழுத்து என்பது மொழிக்கு முதலாகவும் பிற எழுத்துக்கள் உருவாவதற்கும் ஒலிக்கவும் காரணமாக இருக்கும் எழுத்துக்களை தான் முதல் எழுத்துகள்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஓகேவா? இதில் வந்து உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு பவணந்தி முனிவர் வந்து நன்னூலில் சொல்லியிருக்காரு, ஓகேவா? நன்னூலில் வந்து பவணந்தி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்துகள், சார்பெழுத்துகள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். அது என்ன 10னா, இதுதான் அந்த 10. ஓகே, 10 வகை எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகிய 10 சார்பு எழுத்துகள் எனப்படும். சார்பு எழுத்துகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துகள், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரண்டு வகை எழுத்துக்கள் வந்து தமிழில் இருக்குன்னா மேஜராக ரெண்டு டிவிஷனாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரியும், உயிர்மை எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 12 × 18 = 216. நல்லா பார்த்துங்க, உயிரெழுத்து 12 இன்ட்டு மெய்யெழுத்து வந்து 18, 12 × 18 என்ன வரும், 216 வரும். அதாவது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 216 உயிர்மை எழுத்துகள் இருக்குது தமிழில். மொத்த எழுத்துகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 247 நமக்கு தெரியும், ஓகேவா? இது வந்து 216 உயிர்மை எழுத்துகள் இருக்குது. ஒரு ஆயுத எழுத்து இருக்குது தமிழில், அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அக்கேனா அப்படின்னு சொல்லுவோம், 3 புள்ளிகளை உடையே தான் ஆயுத எழுத்து, இது நமக்கு தெரியும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கேனாம்பம். முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான பேர் இருக்குது ஆயுத எழுத்துக்கு, அதான் தனிநிலை. எதனால் வந்து ஆயுத எழுத்தை தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நல்லா கேட்டுங்க, உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துகளுடன் சேராமல் இருப்பதால் இதனை தனிநிலை என்றும் கூறுவர். உயிரெழுத்து மெய்யெழுத்து இதோட சேராமல் இருக்கிறதுனால இதை வந்து தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள்னு நிறையா எழுத்து இருக்குது, ஓகே? ஆனால் இப்போ மேஜராக ரெண்டு டிவிஷன் மட்டும் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பாடத்துக்குள்ளே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே சார்பு எழுத்து கொடுத்துருக்காங்க. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும், அது வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகிய 10 சார்பு எழுத்துகள், அவற்றுள் உயிரலப்படை, ஒற்றலப்படை ஆகிய இரண்டும் அலப்படைகள் குறித்து, இங்கே உயிரலப்படை ஒற்றலப்படைங்கிற அந்த ரெண்டு இதை மட்டும் இங்கே பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் அப்படிங்கிறாங்க. அலபடை, அலபெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அலபெடுத்தல் என்ற சொல்லின் பொருள் என்னென்னா நீண்டு ஒலித்தல், ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? பார்த்துங்க, பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம், பேசும்போதும்
உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா முடியும் போது ஒரு ஆ கொடுத்துருக்காங்க, அதாவது நீண்டு ஒலிக்கிறதுக்காக. தம்பி நீண்டு ஒலிக்கிறதுக்காக இப்படி எழுதுறாங்க. இது பிழை கிடையாது, இலக்கண முறைப்படி இது கரெக்டு தான். ஓகேவா? இப்போ வந்து உயிரலப்படையை பற்றி கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துங்க. இதில் வந்து இதெல்லாம் க்வெஸ்டின் ரைசிங் ஏரியா, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதெல்லாம் அட்டன் பண்ணும். உயிரலப்படை: செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிரெழுத்துகள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது தான் உயிரலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரலப்படை வந்து மொத்தம் மூன்று வகைப்படும். ஓகேவா? உயிரலப்படை மூன்று வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து செயலிசை அலப்படை. இது செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளவெடுத்தலை செயலிசை அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பெயர் இருக்குது. இதை வந்து இசை நிறை அலப்படை. செயலிசை அலப்படையின் வேறு பெயர் என்ன அப்படின்னா இசை நிறை அலப்படை. ஓகே, ஒரு வகை பார்த்துட்டோமா. அடுத்து இரண்டாவது வகை, உயிரலப்படையின் இரண்டாவது வகை வந்து இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த செயலிசை அலப்படைக்கு வந்து இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓதல் வேண்டும், இது வந்து ஓதல் வேண்டும்னு படிக்கக்கூடாது. மொழிக்கு முதலில் எடுத்துக்காட்டு. அடுத்து உறார்க்கு உறுநோய், இது வந்து மொழிக்கு இடையில். நல்ல படா பறை, மொழிக்கு இறுதியில் வருது. இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்னிசை அலப்படை கொடுத்துருக்காங்க பாருங்க. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அலப்படுப்பது இன்னிசை அலப்படை எனப்படும். ஓசையெல்லாம் அங்கே குறையலை, ஆனால் இனிய ஓசைக்காக வந்து இவ்வாறு அலப்பெடுக்கிறது அப்படின்னா அதை தான் இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இந்த குரலில் பார்த்தீங்கன்னா இன்னிசை அலப்படை உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மழை பெய்யாமல் இருந்து மக்களின் வாழ்வை கெடுக்கும் மழை. மழை வந்து பெய்யாமல் இருந்தும் மக்களின் வாழ்வை கெடுக்கும். மழை பெய்து கெட்டவர்களை திருத்தவும் வல்லது. ஓகே, மழை பெய்யலை அப்படின்னா மக்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், வாழ்வையே கெடுத்துரும். அதே மழை பெய்யும் போது அவர்கள் வாழ்வை வந்து காப்பாத்திரும் அப்படிங்கிற மீனிங்ல இது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சொல்லிசை அலப்படை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அலப்படை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்குமா. இங்க பாருங்க, உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசையை இன்னும் உலேன். இங்கே வந்து நசை அப்படின்னா விருப்பம், அது வந்து விரும்பி அப்படின்னு வர்றதுக்காக தான் நசை அப்படிங்கிறாங்க. நசைனா விரும்பி, நசைனா விருப்பம் நமக்கு தெரியும், நசை அப்படின்னா விரும்பி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாக கொண்டு வெளிநாட்டிற்கு சென்ற காதலர் திரும்பி வருதலை காண விரும்பியே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற பொருள் இது. ஓகேவா? நசைனா விருப்பம், நசைனா விரும்பி, அவ்வளோதான். இப்படி இந்த இதுக்கு மீனிங் வருது. அடுத்து ஒற்றலப்படை, ரெண்டாவது வந்து ஒற்றலப்படையை பற்றி சொல்கிறாங்க. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான இந்த பத்தும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றலப்படை எனப்படும். ஆயுத எழுத்தும் வந்து இங்கே அளவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இதை எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க ஒற்றலப்படைக்கு. அடுத்து பாருங்கள், இது வீடியோ லெசன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்லிட்டு போகிறோம். சொல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. ஓகே, ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓர் எழுத்து தனித்தோ, இது நமக்கு சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். இந்த சொல் அப்படிங்கிறது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும். ஓகே, இரு திணை என்ன திணை தெரியுமா உங்களுக்கு? உயர்திணை அக்ரிணை, அதை தான் வந்து இரு திணைங்கிறாங்க. ஐந்து பால்கள் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படிங்கிற ஐந்து பால்கள் இதை குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். என்ன மூவகை இடங்கள்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற மூவகை இடங்களிலும் சொல் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் கண்டிப்பாக. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சொல்லை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க. அடுத்து மூவகை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க.
நல்லா பாத்துங்க, இது எல்லாமே க்வெஸ்சன் ரைசிங் ஏரியா தான். மூவகை மொழினா தனி மொழி, தொடர் மொழி, பொதுமொழி, அதுபோல் மூவகை மொழி இருக்குது. நன்னூல்லையும் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தொல்காப்பியத்துக்கு அடுத்து மிக பழமையான இலக்கண நூல்னால் நன்னூல். அதனால் நன்னூல் அடிக்கடி உங்களுக்கு எடுத்துக்காட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இப்போ கண் படி, இது வந்து பகாபதம், கண்ணன் படித்தான், இது வந்து பகுபதம். சரி, பகாபதம்னா என்ன அப்படி கேட்டாங்கன்னா, மேலும் பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியாத சொல்ல தான் பகாபதம்பாங்க. இப்போ கண் படி, இதை வந்து பிடிச்சோம்னு வச்சிங்களேன், க ப்ளஸ் இன் ப ப்ளஸ் டி, இது வந்து மேலும் பொருள் தராது, பொருள் தராத வகையில் இருக்குது, அதனால வந்து இது பகாபதம். பகுப்பதம்னா இதை பிரித்தோம்னா மேலும் பொருள் தரும், அதுதான் பகுப்பதம். ஓகே, அடுத்து பாருங்கள். தொடர்மொழி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். அவ்வளோதான் சிம்பிள், கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால், அதுபோல் இருக்குது. அடுத்து பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் பார்த்துங்க தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படிங்கிறாங்க. எட்டு அப்படிங்கிறது எண்ணெய் குறிக்கும், வேங்கை என்னும் சொல் வந்து வேங்கை மரத்தை குறிக்கும், வேங்கைனா புலி அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. ஓகேவா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எட்டு அப்படிங்கிறத எல் ப்ளஸ் து எனவும், வேங்கையே வேம் ப்ளஸ் கை அப்படின்னு தொடர்மொழியாக பிரிக்கலாம். எல் ப்ளஸ் தூனா எல்லை உன் அப்படிங்கிற பொருளும், வேம் ப்ளஸ் கைனா வேகின்ற கை அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் தருகிறது. அதாவது இரண்டு பொருளையும் தரும்னு சொன்னாங்களே, அது மாதிரி தான். அடுத்து பாருங்க, தொழில் பெயர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. தொழில் பெயருக்கான இலக்கணம் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பொருந்தாததை கண்டுபிடிக்கணும்பாங்க. இப்போ பாருங்கள், தொழில் பெயர்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தான் தொழில் பெயர். தொழில் பெயர் வந்து இது நாளையும் உணர்த்தாது, குறிப்பாகவோ வெளிப்படையாக எப்படியுமே உணர்த்தாது. எண், இடம், காலம், பால் இதை உணர்த்தாதது தான் தொழில் பெயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நடத்தல், நடத்தலில் எந்த எண்ணும் இல்லை, என்ன இடம் அப்படின்னு சொல்லலை. நடத்தல், நடத்தலுங்கிறது என்ன காலம்னு தெரியலை, நடத்தலுங்கிறது என்ன பாலுன்னு தெரியலை, அதுதான் வந்து தொழில் பெயர். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து இதிலே வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எதிர்மறை தொழில் பெயர்கள், மை விகுதி பெற்றிருந்தால் எதிர்மறை தொழில் பெயர்கள், முதல் நிலை தொழில் பெயர், முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், இதெல்லாம் பாருங்கள். இப்போ கெடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர், முதல் நிலை தொழில் பெயர்னா கெடு, முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னா கேடு, அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஏரியா. வினையால் அணையும் பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவடையது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும். இதுதான் முக்கியமான ஏரியா. அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வருவது எது அப்படின்னா வினையால் அணையும், வினையால் அணையும் பெயர். ஓகேவா, பார்த்துங்க. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏரியா இன்னும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே, தொழில் பெயர் அப்படிங்கிறது வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். ஓகே, கடைசி வரை வினையை தான் உணர்த்தி நிற்கும். வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், காலம் காட்டாது, இது காலம் காட்டும். அடுத்து படர்க்கைக்கே உரியது, இது மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டும் கொடுத்துட்டாங்க, பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர், பாடியவள் படித்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த பாடம் முடியுது. அது இல்லாமல் அந்த 10th ஸ்டாண்டர்டில் முதல் பாடம் முடிவடையுது, அதுக்குள்ள எக்ஸசைஸ் க்வெஸ்டின்னு சிலது கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதையும் பார்த்துருவோம். ஓகேவா, பாருங்க. திறன் அறிவோம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு 6 பாடம் இருந்துச்சுல ஃபஸ்ட்டு பார்ட்டில், அதுலேருந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது அப்படின்னு கேட்குறாங்க. மெத்த வணிகலன், அதாவது மெத்த வணிகலன் இருக்குது, இது மெத்த அணிகலன் அப்படின்னு மாற்றிக்கணும். இதுக்கு என்ன ஆன்சர்னா, வணிக கப்பலுங்களும் ஐம்பெரும் காப்பியங்களும்,
என்ன புரியலையா அப்படின்னா என்னென்னா, இது வந்து கடலுக்கு வந்து வணிக கப்பல்கள் அணிகலன்கள் போல் இருக்குது, தமிழுக்கு வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன் போல் இருக்குது. அதாவது தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இதுதான். செகண்டு, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலை, அதை தான் சருகும்பாங்க. காய்ந்த தோகையை சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா அப்படின்னு பொருள் தரும். என் தமிழ்னாங்கிறது எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா, இதுக்கு என்ன பொருள்னா என்னுடைய தமிழ் நாக்கு. எம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அப்படிங்கிற பொருள், தமிழ் தமிழ் தான், நா அப்படிங்கிறதுக்கு நாக்கு. மீது எதுவுமே வந்து இது போல் பொருள் தராது. அதனால் இதுதான் கரெக்டு. அடுத்து, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது பார்த்துங்க, வந்து பாடல் அப்படிங்கிறது தான் இங்கே தொழில் பெயர். ஏன்னா காலம் காட்டாது, எண் காட்டாது, எல்லாமே பால் காட்டாது, பாடல். கேட்டவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான், அதனால் இதுதான் ஆன்சர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை எல்லாம் வித்தை குறிக்குது, அதாவது மணி வகை. ஓகேவா? இதான் வந்து இதுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், குருவினா. வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், வேம் ப்ளஸ் கை, வேகின்ற கை அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்மொழியாகவும் பிரிக்கலாம். பொதுமொழியானா வேங்கைங்கிற ஒரு வகை மரம், இல்லைனா வேங்கை அப்படின்னு புளியை கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுமொழி. ஓகேவா? மண்ணும் சிலம்பம், மண்ணும் சிலம்பே, மணிமே, கலை வடிவமே அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துட்டு, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயரை கூறுக அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்துருச்சு, மீதி வந்து உங்களுக்கு எந்தெந்த இது வரலனா சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிற பாடலெலாம் வரல. அதுதான் இதில் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நெடுவினாக்கள் டைப்பில். வேறு எதுனா இதில் முக்கியமானது இருக்குது அப்படின்னா, ஓகே, பாடல் வரிகள் இது ரொம்ப முக்கியமானது. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை, ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. ஓகே அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகனார் சொல்கிறாரு. இதே போல் இன்னொரு லைன் வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியம். என்னென்னா, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகேவா? இது மாதிரி சொன்னது, தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ரொம்ப முக்கியமான ஏரியா இது. ஓகே, க்வெஸ்டின் ரைசிங் ஏரியா, பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தமிழ் சம்மந்தமாக, இது முக்கியமானது. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விலங்குற திகழ் தென்தமிழே, ஊனினும் ஒளிர் ஊறும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வினில் குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியேன்னு ஒரு பாடல் இருக்குது. இதில் வந்து இரண்டு வரிகளை கொடுத்துட்டு, இது யாருடைய வரிகள், கூறிய கவிஞர் யார் அப்படி கேட்டாங்க அப்படின்னா கா நமச்சிவாயனார், நமச்சிவாயர் கூறிய வரிகள். இது மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? இந்த பாடம் இதோட முடியுது. பார்ப்போம் வேறு எதுவும் முக்கியமான கேள்விகள் இருக்கா அடுத்த அப்படின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட பாடம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கருத்து கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா முனைவர் சேதுபதி மணியன், சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா நன்னன். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் நிறைய முக்கியமான கேள்விகள்லாம் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துங்க. டென்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இது போல் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக ஃபாலோ பண்ணி படித்தாதான் உங்களுக்கு எந்த கேள்விகளும் மிஸ் ஆகாது. இதே போல் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம், ஒவ்வொரு பாடத்தையும் செப்பரேட் பண்ணி. ஓகேவா? அது
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கூட மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.